ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி துபாயில் எப்படி டீச்சிங் ஜாப் வாங்கலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, குவாலிஃபிகேஷன். நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? கண்டிப்பாக நம்மளோட யூஜியும் பிஜியும் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஎட் வந்து இங்கே கம்பல்சரி, ஈவன் எம்எட். அது இல்லாமல் இங்கே வந்து டீச்சிங் ஜாப் ஹையர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்டஸ்டேஷன். அந்த சர்டிஃபிகேட்ஸை நம்ம அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்காக நிறைய ஏஜென்சிஸ் இந்தியாவிலே இருக்காங்க. இட்ஸ் பெட்டர் வந்து நம்ம இந்தியாவிலே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் வந்து ஏஜென்சி பொறுத்து. அது நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை சரண்டர் பண்ணோன்னா அது அவங்க நம்ம காலேஜில் யூஏஇயில் அவங்க அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அட்டஸ்டேஷன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் தான். ஸோ யூ ஷுட் பி குட் அட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம மைக்ரோசாஃப்ட், தட் இஸ் வந்து எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட், அந்த மாதிரி பேசிக் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். என்னோட ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வீசாவில், தட் இஸ் ஸ்பௌஸ் வீசாவில் இருக்கும் போது இந்தியன் ஸ்கூல்ஸ் வந்து ஈஸிலி வந்து நம்மளை வந்து ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நமக்கு. ஸ்கூல் வெப்சைட்லேயோ இல்லை நிறைய ப்ரைவேட் வெப்சைட்ஸ் இருக்குது ஜாப் ஹையர் பண்ணுறது, அதில் அப்ளை பண்ணியும் நம்ம ஈஸியாக ஜாப் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கொரிஸ், ப்ளீஸ் காமெண்ட் பிலோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.